மின் இணைப்பை துண்டித்துவிட்டதாக ஃபோர்மேன் கூறியதை நம்பி மின்கம்பத்தில் ஏறியதாக தென்காசியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளரின் மரண வாக்கு மூலம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி கருத்தப்பிள்ளையூர் பகுதியில் மின்தடை ஏற்பட்டதையடுத்து ஆழ்வார்குறிச்சி மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வந்த ராமசாமி என்பவரை மின்பழுதை சரிசெய்ய ஃபோர்மேன் சீதாராமன் என்பவர் அழைத்து சென்றுள்ளார். அப்போது கம்பத்தில் ஏறி மின்பழுதை சரி செய்தபோது மின்சாரம் தாக்கியதில் ராமசாமி 70% தீக்காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமசாமியின் வாக்குமூலத்தை வைத்து ஃபோர்மேன் சீதாராமனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீங்கள் வேலை பார்க்குறது ஆலவக்குறிச்சி ஈபி ஆஃபீஸ்லையா? ஒப்பந்த தொழிலாளரா? சரி. 98 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, விபத்து நடந்தில ஐயா? அப்போ வந்து இந்த போல் அங்கே வந்து இது பால்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போனது யாரியா? ஃபோர்மேன் சீதாராமன். ஃபோர்மேன் சீதாராமன். இவர் வந்து அப்போ வந்து ஒயர்மேன் யார் இல்லையா? இன்னொரு பக்கம் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. சரி. அப்போ நீங்கள் சார் நான் ஒயர்மேன் நீங்கள் கூப்பிடலையா அப்படின்னு கேட்டீங்க. கூடுங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்தேன். தகவல் கொடுத்தியே வாங்க சாமி, அவங்க விளையாட்டாகவும் நம்ம சீக்கிரமாக இப்போ சுவிட்ச் ஆப்ரேஷன் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அவசர அவசரமாக கூட்டு போயிட்டாங்க. அங்கே நடந்த சம்பவம் வந்து எப்படியா? அங்கே லைன் ஃபால்ட்டு. சரி. அப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டார். ஆஃப் பண்ணிவிட்டு ஏறுங்க ராமசாமி, நான் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த ஃபால்ட் வச்சுக்கிற அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போனோம், மற்ற வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். சரி. ஆஃப் பண்ணிட்டாருட்டு நானும் மேலே ஏறணும். சரி. மேலே ஏறினா ஏறல கரண்ட் ஷாக் அடிச்சிட்டேன்.